வெல்கம் டு கோல் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லிசோத் பிற பயனர்கள் அது சம்பந்தமான தலைப்புல வரக்கூடிய கொஸ்டின் தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம் எப்போதும் போல பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் Ce camion transporte des matières dangereuses. Oui, réponse A. Non, réponse B. Les matières qu'il transporte sont inflammables. Oui, réponse C. Non, réponse D. Modlavadak kelvi, inda truck-a nadu abhayagaramana porukalai <d> konduselgindradu. Option A, oui. Option B, non. Adan toratchiyana kelvi, kondusellum porukkalane eriyakoodiyave. Option C, oui. Option D, non.

Je peux dépasser un cycliste. Réponse A. Une motocyclette avec sidecar. Réponse B. Une voiture. Réponse C. Un camion. Réponse D. Aditya, mundi Option A. Un cycle. Option B. Un motocycliste avec sidecar. Option C in voiture option D camion Pour dépasser le tracteur je franchis la ligne continue réponse A je chevauche la ligne continue réponse B j'attends que la ligne soit discontinue அடுத்தபடியாக நான்காவது கேள்வி டிராக்டரை கடந்து செல்லும்போது ஆப்ஷன் ஏ கோட்டிற்கு வெளியே சென்று அதாவது அடுத்த ரோட்டில் ஏறி அந்த டிராக்டரை கடந்து செல்வது ஆப்ஷன் பி தொடர்ச்சியாக போடப்பட்டிருக்கின்ற கோட்டிற்கு மேல் வண்டியை ஓற்றி சென்று அந்த டிராக்டரை கடந்து செல்வது ஆப்ஷன் சி ஒரு வாகனத்தை கடந்து செல்வதற்காக குறிக்கும் விட்டு விட்டு போடப்பட்டிருக்கின்ற கோடு வரும் வரை காத்திருப்பது Des matières dangereuses, réponse B. Des matières inflammables, réponse C. Des matières corrosives, réponse D. Altabadiya ke, inda Kelvi tractor anade kond option A, unabupurul purul, option B, abayakarmane purul, option C, yerie kuriye purul, option D, arike kuriye purul. Ce piéton fait preuve d'imprudence. Oui, réponse A. Non, réponse B. En cas de choc à 50 heure avec un véhicule, ses chances de survie sont de 20%. Oui, réponse C. Non, réponse D. இதன் தொடர்ச்சியான கேள்வி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய வாகனத்தில் ஏற்படும் அதிர்ச்சியானது அதன் உயிர் இழப்பு சதவீதம் இருபது சதவீதம் ஆகும் ஆப்ஷன் சி உய் ஆப்ஷன் டி நோ La situation est sans risque, réponse A, je mets le pied devant le frein, réponse B, je serre à droite, réponse C. Adatabariya Yelavi Kelvi, Aption A, Sul Nile Yanadi, Abay Ramaha, Apsion B, Yanade Kali, Break, Pedalek, Munal, Vikin, Action C, Baladapuratil Nan Neringi Selgin

நான் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு அவர்களை நான் கடந்து செல்கின்றேன் ஆப்ஷன் சி உய் ஆப்ஷன் டி நோ Je passe. Oui, réponse A. Non, réponse B. Je recule. Oui, réponse C. Non, réponse D. Adatabadiahe, onbadavati Kelvi. Non, in the waganate, kadande selgenrein. Apsion A, oui. Apsion B, no. Adan, todachiana, Kelvi. Non, pinoki selgenrein. Apsion C, oui. Apsion D, no.

முதல் கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி என்பதாகும் பிஆர் என்பது போ ரெப்பான்ஸ் இந்த வாகனத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அபாயகரமான பொருட்கள் கொண்டு செல்கிறாங்க அப்படிங்கிறத குறிக்குது அதற்கும் பக்கத்தில் ரெட் கலரில் இருக்கக்கூடிய போர்டில் எரியக்கூடிய சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதற்கான அர்த்தம் எரியக்கூடிய பொருட்கள் இருக்கிறது என்பதை குறிக்கிறது இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பதாகும் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறவங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஒரே பாதையில் போக மாட்டாங்க கொஞ்சம் மாறி மாறி போவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்க தள்ளாடி போவாங்க ஸோ அப்போது வந்து நீங்கள் தான் வந்து அந்த பாதையை வந்து கவனித்து நீங்கள் வண்டியை ஓட்டணும் இந்த பயனர் பார்த்திங்கன்னா வந்து ஹெல்மெட் எதுவுமே போடாமல் போகிறாரு சைக்கிள் பயனர்களை கடந்து செல்லும் பொழுது நீங்கள் தான் வந்து பாதுகாப்பாகவும் அவருக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டாக கொடுத்து போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பதாகும் ரோட்டில் இந்த மாதிரி நடுவில் கண்டினியூவாக கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாகனத்தை முந்தி போகக்கூடாது அதாவது இரண்டு சக்கர வாகனங்களை முந்தி செல்லலாம் அதற்கு மேற்பட்ட சக்கரங்கள் கொண்ட வாகனங்களை முந்தி செல்வது ஆத்தர்தி தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுவே ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து சைடு கார் அதாவது சைடில் உட்காந்து போகிற மாதிரி இணைச்சிருப்பாங்க அந்த காரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சக்கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் அந்த வண்டியும் நீங்கள் முந்தி செல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான்காவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பதாகும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூவாக கோடு போட்டிருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு வாகனத்தை டெபாசிட் பண்ணி போகக்கூடாது நமக்கு முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் போயிட்டுருக்கு டிராக்டர் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து மெதுவாக செல்லக்கூடிய வாகனம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் டெபாசிட் பண்ணி டிராக்டர் டெபாசிட் பண்ணி போகவும் கூடாது டிஸ்கண்டினியூ லைன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஐந்தாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி என்பதாகும் ஆரஞ்சு கலரில் கொடுக்கப்பட்டுள்ள பலகை பார்த்திங்கன்னா அது வந்து அபாயகரமான பொருட்கள் இருக்குது என்பதை குறிக்குது அதுக்கு தான் வந்து சில நம்பரும் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய பலகையில் பார்த்திங்கன்னா நெருப்பு எரியக்கூடிய முத்திரை போட்டிருக்காங்க அது எரியக்கூடிய பொருட்கள் இருக்குது என்பதை குறிக்குது அடுத்தது வெள்ளை கலரில் கொடுத்துருக்கக்கூடிய போர்டு பார்த்திங்கன்னா வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசுபாட்டை தரக்கூடிய பொருட்கள் இருக்குது என்பதை குறிக்குது ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி என்பதாகும் இந்த ரோட்டை கடந்து செல்லக்கூடிய பயணி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோட்டை கடந்து செல்றாரு பாதசாரிகள் கடந்து செல்வதற்கான பாதி எதுவும் போடப்படல அதனால இந்த பயணி வந்து ஒரு பொறுப்பற்றவர் அப்படின்ட்டு சொல்றாங்க ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல ஒரு கார் வருது அது ஒரு பயனரை மோதுது அப்படின்னா அவர் உயிர் பிழைப்பதற்கான சதவீதம் இருபது சதவீதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தபடியாக ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி என்பதாகும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதிர் திசையில் வரக்கூடிய கிரே கலர் வாகனம் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளை கடந்து வருகிறது அதனால் அவங்க கேப் விட்டு வராங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய கால் வந்து பிரேக்கில் இருக்கணும் அதே போல் வலதுபுறமாக நெருங்கி செல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தபடியாக எட்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி என்பதாக நடைபாதை பயணிகள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அவங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய நடைபாதையில் தான் வரணும் நடைபாதை பயணிகளுக்கான ரோடு இல்லை அப்படின்னா அவர்கள் வாகனம் வரக்கூடிய நேர் திசையில் வரக்கூடாது வாகனத்திற்கும் ஆப்போசிட் சைடில் தான் வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கும் அடுத்தபடியாக வாகனங்களுக்கும் நடைபாதை பயணிகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி பார்த்திங்கன்னா நகரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மீட்டர் இடைவெளியில் நீங்கள் வாகனத்தை ஓட்டணும் அதுவே வந்து நகரத்திற்கு வெளியே வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ஒன்றரை மீட்டர் இடைவெளி விட்டு ஓட்டணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றரை மீட்டர் இடைவெளி கண்டிப்பாக தேவை ஒன்பதாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி என்பதாகும் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரக் வந்து உங்களுக்கு வந்து ரிவேஸில் வந்துட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் ரிவேஸ்லேயும் நீங்கள் பின்னோக்கியும் போகக்கூடாது ஏன்னால் பின்பக்கம் ஒரு வண்டி நிற்கிது ஸோ அதனால் நீங்கள் அதே இடத்துல இருக்கிறது தான் நல்லது பத்தாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பதாகும் இந்த பகுதி பார்த்திங்கன்னா பாதசாரிகள் நடந்து செல்வதற்கான ஒதுக்கப்பட்ட பகுதி மற்றவர்களை விட இவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த வீடியோவை இத்துடன் முடித்து கொள்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி மெர்சி அவ்வா